ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஃபோட்டோ கேட்குறாங்க, ஒரு கஸ்டமர் எவ்வளோ ஃபோட்டோ எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கஸ்டமரோட மீட்டிங்கை பற்றி பேசுவோமே, எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து தருவீங்க. முன்னாடிலாம் ரோல் கணக்கு இருக்குது, இப்போ தான் டிஜிட்டல் தானே சார், எவ்வளோ வேணால் எடுத்துடலாம் சார். இதுவே ஒரு ஃபோட்டோகிராஃபர், சார் உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துடுவோம் சார், நீங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி கொடுத்தா போதும். இந்த அப்ரோச் கரெக்டாக தப்பா? உங்கள் கேமராவில் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுக்க முடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் அது கரெக்டாக? ஒரு கேமராவோட லைஃப், அதில் இருக்கிற ஷட்டர், அதில் இருக்கிற மதர் போர்டு, அதில் இருக்கிற அசசரிஸோட லைஃப் இருக்குல்ல, அது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அது சம்பாதிக்கிற வரைக்கும் அதை தாங்கணும்ல. ஒரு ஃபங்க்ஷனில் 1000 ஃபோட்டோ வேணும்னா நம்ம எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலாம்? ஒரு கிளையண்ட்டு சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக் வந்த ஒரு கொட்டேஷனில் 5000 ஃபோட்டோஸ் தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க சார். இன்னொரு கிளையண்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பேசிக்கிறாங்க, போன மாதம் நடந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 10000 ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க, எங்களால் செலக்ட் பண்ண முடில, நாங்கள் எப்போ செலக்ட் பண்ணுறது, இப்படி ஒரு தாட். நான் சிம்பிளாக கேட்குறேன், ஒரு பர்த்டேக்கு எவ்வளோ ஃபோட்டோ வரும்? ஒரு 150 பேர் வர்றாங்க, 150 பேர் வர்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு 100 குரூப் ஃபோட்டோ வரலாம். இதுக்கப்புறம் குழந்தையோட க்ளோஸ்அப்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பர்த்டேக்கு 1000 ஃபோட்டோ எடுக்கிறது? எங்கிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொன்னார், ஒரு குழந்தையோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போய் 1600 ஃபோட்டோ எடுத்திருக்காரு. 1600. நான் கேட்டேன், எவ்வளோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டேன், 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணாங்க. 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு 1600 ஃபோட்டோஸ் அவர் எடுத்திருக்கார். நான் அவர் தப்பு சொல்ல, அவர் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவர் எவ்வளோ பெரிய லாபம், ஒரு 3-4 ஆல்பம் பண்ணியிருக்கலாம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பில் போட்டிருக்கலாம். ஆனால் 4 ஃபோட்டோ எவ்வளோ பில் போட முடியும்? டைம் வேஸ்ட், கேமராவோட லைஃப் போகுது, பில் போட முடியாது. அவ்வளோ உழைச்சும் உங்களால் அமௌண்ட் வாங்க முடியாது. ஒரு பிளானோட போங்க, ப்ரீ பிளானோட போங்க, என்ன பண்ணலாம், எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஐ மீன் ஃபங்க்ஷன் இல்லை, க்ளோஸ்அப் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலாம், என்ன மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி போஸஸ் எடுக்கலாம்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், ஒரு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு ஃபோனில் பார்த்தோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது தப்பு இல்லையே. ஸோ பிளான், இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோன்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டீமோட. பண்ணிட்டு அதை ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் நெட்டிலேருந்து சில பேக்ரவுண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிப்பார், அந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு கப்புள்ஸ் எப்படி உட்காந்தா எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருவார். பிளைன் பேக்ரவுண்டில் அதையும் இதையும் மேஜ் பண்ண சொல்லி டிசைனர்கிட்ட சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அவுட் டோர் ஷூட் போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை நான் கம்போஸ் பண்ணிவிடுவேன் நான். இதுதான், ஸோ இது ஒரு பீச்சு, இந்த இடத்துல கப்புள் வர்றாங்க, 1/3 ஆங்கிளில், ஸோ இந்த சைடு வந்து ஒரு அந்த சன்ரைஸ் வருது, ஸோ இந்த கம்போஸிங் தான் வரப்போகுது, நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன், அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இல்லை ஒரு ரோடு ரெண்டு பக்கம் மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு நடுவில் கிளைண்ட் நிற்கிறாங்க, சப்போர்ட் கப்புள்ஸ் நிற்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு லோ ஆங்கிள் ஒரு ஷார்ட் எடுக்கிறோம், இதை தான் ஆல்பத்தில் வைக்க போகிறோம், ஃப்ரேமில் போட போகிறோன்னு ஒரு கம்போசிங் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டோன்னா அந்த ஷார்ட்டை ஒரு 50 ஷார்ட் எடுக்கணும் அவசியம் இல்லையே, 3 ஷார்ட் எடுக்கலாம், ஒரு வைடு ஆங்கிள், ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு டைட், இது தேவைப்பட்டா. இந்த 3 ஷார்ட்லேயுமே 3 வெரைட்டி காட்டலாம், வைட் ரேஞ்சில் ஒரு போஸ், மிட் ரேஞ்சில் ஒரு ஒரு பொசிஷன், க்ளோஸ் ஷார்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன். 3 ஷாட்டு 3 வெரைட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இடத்துல யூஸ் பண்ணலாம். 3 ஷாட்டையுமே ஒரே ஷாட்டாக இருந்து வேறு வேறு ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் எத்தனை யூஸ் பண்ண முடியும்? ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 5000 ஃபோட்டோ சொல்லுங்கள், 5000 ஃபோட்டோ, 10000 ஃபோட்டோ யூஸ் பண்ணவே மாட்டோமே. எத்தனை ஒரு ஒரு ஆல்பத்துக்கு எத்தனை ஷீட் போடலாம்? ஒரு 30-40, அதுக்குமே நான் போர் அடிச்சிடும். 40 ஷீட்ஸுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது? பர் ஷீட்டுக்கு 8 வச்சுக்கலாம். இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து நம்ம கேமராவோட லைஃப் போயிடும். ஸோ பி பிளான்,
ஃபோட்டோ எடுக்கிறப்பே வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோவில் கண்ணை மூடுறாங்க, அதனால தான் நான் ரெண்டு மூணு ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் தப்பாக சொல்ல, புது ஃபோட்டோகிராஃபர்ஸ், புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ள வர ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா நான் என்னோடய பிளான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கேமரா எடுத்து வச்சுட்டேன் குரூப்புக்கு, ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டாவது மூணாவது செகண்ட், மூணாவது செகண்டில் கிளிக் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ரெடி ஆகிடுவாங்க, ரெண்டாவது செகண்டில் பிளிங்க் பண்ணிட்டு ரெடி ஆவாங்க, மூணாவது செகண்டில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட் மூணு செகண்டுங்கிறது ரொம்ப அதிகம், மூணு கிளிக்கு தான் அது, மூணு சொடக்கு தான். இதை நான் பிளான் பண்ணுவேன், இது கரெக்டாக வரும், ஆல்மோஸ்ட் கரெக்டாக வரும். ஒரு சிலர் வந்து ரொம்ப மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், அவங்க கண்ணில் சம்திங் இல்லை மேக்கப் போட்டிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு லைட்டிங்னாவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோகிராஃபர்ஸும் சொல்லக்கூடாதுங்க, என்னென்னா டைரெக்டாக பின்னாடி அவங்க கண்ணுக்கு நேராக வச்சு ஒரு ஓப்பன் லைட் வீடியோ பத்துலேயும் சொல்லி வைப்பாங்க, வீடியோ லைட் வைப்பாங்க அம்பர்லாம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை அவங்களுக்கு குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் அவங்கள ஃப்ரீ பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணணும். ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ அவங்க டைமிங்கில் பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபங்க்ஷன் அவங்கள வந்து பிரச்சனை இல்லை. மேபி ஒன் ஆர் டூ ஃபோட்டோஸுங்கிறது ஓகே, அஞ்சு ஃபோட்டோ ஆறு ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ கேமரோட லைஃப் இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவுட்டோர் ஷூட்டு, பர்த்டே ஷூட்டு இதெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக மாடல் இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்ன மாதிரி போஸஸ் எடுக்கலாம்னு ஒரு தாட் வரும். அதே மாதிரி அங்கே போயிட்டு அங்கே லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரீ பிளான் வந்து பெஸ்ட் ஃபார் டைமிங். ஓகே, டைமிங் குறையும், நமக்கு நிறைய டைம் வச்சுவோம். ஒரு மெட்டீரியல் ஷூட்டு வித்தவுட் அசிஸ்டன்ட் நான் மட்டும் போனேன், பக்காவாக பிளான் பண்ணி அந்த இடத்துல எந்த ஆங்கிள் வைக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒன் ஹவரில் ஒரு 50-60 ஷாட் பெஸ்ட்டு ஷாட் கிளிக் பண்ணி முடிச்சுட்டேன். அங்கே போய் பிளான் பண்ணுறதும் ஒன்று, ஷார்ட்ஸ் எங்கேயும் பிளான் பண்ணுறது ஒன்று. ஸோ பிளான் பண்ணி ஷூட் பண்ணுங்கள், டைமிங் கேமராவோட லைஃப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.